அடிப்படை வாழ்வாதார தேவையான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பனாவத்தோட்ட மக்கள் பெரும் இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கேகாலை மாவட்டத்தின் எட்டியாந்தோட்டை பிரதேச இலக்கத்திற்குட்பட்ட பனாவத தோட்டத்தில் இலக்கம் ஒன்று பிரிவில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். அன்றாடு குடிநீர் தேவையை நிறைவேற்றுவதற்காக இந்த மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். அன்றாட நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த மக்கள் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் பயணித்து நீரை பெற்றுக் கொள்ள வேண்டிய இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தண்ணி எங்கேயுமே இல்ல, நாங்க இந்த ஆத்துல தான் கொண்டு வந்து எல்லாருக்கும் தண்ணி எல்லாம் குடிக்கிறோம். தண்ணி எல்லாம் தூக்கி தூக்கிட்டு போயிட்டு எனக்கு அன்சபா நோய் வந்துச்சு. அந்த உதவி கூட தண்ணி உதவி கூட யாருமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னதான் செய்ய, நாங்களும் இந்த தண்ணியை தான் தூக்கிட்டு போயிட்டு நாங்களும் குடிக்கிறோம். எங்களுக்கு நோய் நொடி அடிக்கடி தான் வருது. கழனி ஆற்றிலிருந்து பெற்றுக் கொள்ளும் நீரையே தமது அத்தியாவசிய தேவைகளுக்கும் இந்த மக்கள் பயன்படுத்துகின்றனர். இந்த குளிக்கிற தண்ணியை தான் இந்த ஆத்துல இருந்து நாங்க எடுத்து குடிக்கிறோம். எல்லா பிள்ளைகளுக்கும் மேல எல்லாம் அரிப்பு உண்டாகுது. அரிப்பு உண்டாகுனாலும் அதுக்கு மருந்து எடுத்தாலும் போய் கேக்குறாங்க, கழனி கங்கையிலேயே குடிக்கிறீங்க குளிக்கிறீங்க. கழிவுகளுடன் கலக்கும் நீரை தாமும் தமது பிள்ளைகளும் குடிநீராக உபயோகிப்பதாகவும் வாக்கு கேட்டு வரும் அரசியல்வாதிகளும் இது தொடர்பில் அவதானம் செலுத்துவதில்லை எனவும் பிரதேசவாசிகள் கவலை வெளியிடுகின்றனர். எங்களுக்கு செஞ்சு கொடுக்கறேன் மந்திரி மாதிரி சொல்றாங்க, தண்ணி வசதி ஒண்ணுமே செஞ்சு கொடுத்தது இல்ல. அதை குடிச்சிட்டு அதையே குளிக்கிறோம், அதையே குடிக்கிறோம். மேலுக்கால கேட்டாலும்